இன்னைக்கு வர ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லா வண்டிக்கும் கம்பல்சரி போட்டு ஆகணும். ரேடியேட்டர்ல கல்லு படாம இருக்கிறதுக்காக இது போட்டா வந்து நம்மளுக்கு ரேடியேட்டர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். இது வந்து வண்டியோட லுக்கை கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கிறதா இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தா 100 ரூபீஸ், 100லேருந்து ஒரு 700 வரைக்கும் இருக்கு. R15 நேக்டு பைக்லலாம் வந்து உங்களுக்கு பம்பர் போட முடியாது, ஃபேரிங் பைக்லலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஸ்லைடர் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கிரிப்ஸ் இருக்கு, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் மாடல்ஸ் எல்லா மாடல்ஸுமே அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் வந்து லிவர் கார்ட்ஸு, ஃப்ளாஷர் இருக்குது, எக்ஸ் கிளாம்ப் இருக்குது, குயிக் த்ராட்டில்ஸ் இருக்குது. பிரதர் ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ப்ராடக்ட் எந்த ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் நம்ம வந்து 10% டிஸ்கவுண்ட் போடுறோம் நம்ம பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா புதுப்பேட்டுக்கு தான் வந்திருக்கேன். புதுப்பேட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டூ வீலருக்கு வந்து ஒரு ஃபேமஸான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா அக்சசரிஸுமே இங்கே நம்மளுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இப்போ நான் வந்திருக்கிற ஷாப் பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டூ வீலர் வந்து அக்சசரிஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே இங்கே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் கொண்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இங்கே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வித் ப்ரைஸோட, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷேக் முகமது. நம்ம ஷாப் நேம்னு பார்த்தா சிட்டி ஸ்டார். நம்ம ஷாப் வந்து ஒரு மோர் தென் 15 இயர்ஸாக இங்கே புதுப்பேட்டில் இருக்குது. நம்ம ஷாப் வந்து இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேயே மூணு கடை இருக்குது. நம்பர் 69 இருக்குது, நம்பர் 70 அண்ட் நம்பர் 81. இந்த மூணுமே வந்து ஒரே நேமில் தான் இருக்கும். எல்லாமே சேம் கடை தான், சிட்டி ஸ்டார் பைக் ஆக்சரிஸ்னு. நம்ம வந்து பைக்குக்கு உண்டான எல்லா ஆக்சரிஸும் பண்ணுறோம். நம்ம பைக்கு உண்டான மாடிஃபிகேஷன் பொருள் அண்ட் இன்க்ளூடிங் வந்து நம்ம ஃபிட்டிங்கை வந்து எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு நீங்கள் இங்கே கொண்டு வந்தால் உங்கள் வண்டி வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் மாடிஃபை நினச்சா ஸோ வண்டியில் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, இப்போ உங்ககிட்ட என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்குது காட்டுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்கலாம்னா பைக்குக்குள்ளான கேரியர்ஸ் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ மோஸ்ட்டாக லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு அதான் யூஸ் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இல்லை வந்து பைக்குள்ளான கேரியர்ஸ் நம்மக்கிட்ட வந்து எல்லா வண்டிக்கும் உண்டான கேரியர்ஸ் இருக்குது. ஓகே, கேரியர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 500 ருபீஸ், 500லேருந்து ஒரு 2000 ரேஞ்ச் இருக்குது ஓகே, 500லேருந்து 2000 ரேஞ்ச் இருக்குது எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து நம்ம பைக்ஸ்க்கு உண்டான ரேடியேட்டர் கார்ட் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. எல்லா வந்து இப்போ வர ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லா வண்டிக்கும் கம்பல்சரி போட்டு ஆகணும். ரேடியேட்டரில் கல் படாமல் இருக்கிறதுக்காக இது போட்டால் வந்து நம்மளுக்கு ரேடியேட்டர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ரேடியேட்டரா எல்லா வண்டிக்குமே நம்ம கிட்ட இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தா தெரியும், R15, அஸ்கோனா, கேடிஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டும். ஆமாம், ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டும். மற்ற வண்டிகளாம் ஏன்னா நார்மல் பைக்கு ரேடியேட்டரே இருக்காது. ஸோ அதனால தான் ஓகே. அடுத்து வந்து நம்ம பைக்ஸ்னால விங்லெட்ஸ் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. இது வந்து வண்டியோட லுக்கை கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கிறதா இது இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ரேட்டுன்னு பார்த்தா 100 ருபீஸ், 100லேருந்து ஒரு 700 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொன்றும் வண்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். இதில் உள்ளது வந்து எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. நீங்கள் பேசிக் வண்டி கூட இருக்கா? ஆமாம், நம்ம மோஸ்ட்டாக பேசிக் வண்டிக்கு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், சரி. அடுத்து வந்து நம்ம பைக்குக்கு உண்டான வைசர்ஸ் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. இதெல்லாம் வந்து நார்மலாக இப்போ ஒரு வண்டியில் வைசர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வைசர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த அந்த வைசரை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வைசர்ஸ் போடலாம். கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான லுக்கும் உங்களுக்கு. எல்லா வண்டிக்குமே இது இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வைசரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த ஒவ்வொரு வண்டி ஃபிட்டிங் ஏற்ற மாதிரி இது வரும். அடுத்து வந்து இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் ப்ரோ, பைக்குக்கு உண்டான ஃப்ரேம் ஸ்லைடர் இது. இப்போது R15 நேக்டு பைக்லலாம் வந்து உங்களுக்கு பம்பர் போட முடியாது, ஃபேரிங் பைக்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஸ்லைடர் போடுவாங்க. பைக் பம்பர் பதில் இது. ஓகே, பைக் சேஃப்டிக்காக கீழே உள்ளதா ஃபஸ்ட்டு வந்து இது அடிப்படுற மாதிரி இதுவும் நம்ம கிட்டே இருக்குது. ஓகே, இதெல்லாம் ப்ரைஸஸ் எவ்வளோ ப்ரோ வருது ப்ரோ? இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து 700 ஸ்டார்டிங் ப்ரோ, ரெண்டு பீஸு. ஓகே, அதுலேருந்து ஒரு 2000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஓகே, அது வந்து பேஸ்ட் ஆன் குவாலிட்டி தான். நீங்கள் வந்து குவாலிட்டி எல்லாமே காமி. ஓகே, நம்ம லிஸ்ட்டு இதை பற்றி பார்க்கலாம் ப்ரோ. இது வந்து ஹைட்ராலிக் லிவர் ப்ரோ. இப்போ நிஞ்சா வண்டி சூப்பர் பைக் வண்டியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கு உங்களுக்கு வர்ற மாதிரி இது இருக்கும். நம்ம லிவர் ஃபுல்லாக ஹைட்ராலிக் வரும். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ஆயில் கேப்போடு வரும். நம்ம ஆயில் லெவல் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு பிடிக்கும், ஃபங்க்ஷனாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே,
இது வந்து பிரேக் அண்ட் கிளட்ச் வரும். இது ரேட்லாம் வந்து ஒரு 4500 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அது லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப யூஸ் ஆகும். மாதிரி லிவர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டாக் லிவரை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பைக்ஸ் பண்ணால் நம்ம மொபைல் ஹோல்டர் பார்க்கலாம் ப்ரோ. நம்ம கிட்ட வந்து பேசிக்ஸ் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே வந்து சார்ஜோடய நம்ம கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து பேசிக் சார்ஜரும் இதில் ஆமாம் ஓகே. இதெல்லாம் வந்து 350 ருபீஸ் உங்களுக்கு வரும் மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜோட. அடுத்து இந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இது அலுமினியமில் வரும் உங்களுக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு சார்ஜர் போட்டுக்கலாம். வித்தவுட் சார்ஜ் வேணாலும் நம்ம கிட்ட இருக்குது. இதெல்லாம் 650 ருபீஸ் வரும். 650 ஆமாம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஹோல்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் ரேஞ்சில் வரும். எல்லாமே பேஸ்ட் ஆன் குவாலிட்டி தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஒரு சில பேர் பேசிக்காக கேட்பாங்க, ஒரு சில பேர் நல்ல குவாலிட்டியாக கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான். அடுத்து இந்த மாதிரி ஹோல்டர் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். 1600 ருபீஸ் வரும். வாரண்டியோடு வரும். ஓகே. நீங்கள் பார்த்தா குயிக் சார்ஜ் உங்களுக்கு. நம்ம நார்மலாக நம்ம வண்டியில் போனால் சார்ஜ் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஏறும், ஃபாஸ்ட்டாகிடும். ஆமாம். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இது வாரண்டியோட இருக்குது. ஃபைனலாக வந்து இது இதோட காஸ்ட்னு பார்த்தா 2700 வரும். 2700 இது வயர்லெஸ் சார்ஜர். இப்போ ஐஃபோன் 1 ப்ளஸ்லாம் ஒரு சில ஃபோன் ஒயர்லெஸ் சப்போர்ட் ஆகும். ஆமாம். அந்த மாதிரி ஃபோனை நம்ம ஜஸ்ட் மேலே வச்சா போதும், தானாக சார்ஜ் ஆகும். ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்சும் நம்ம கொடுத்துருப்போம் வாட்டர் ப்ரூஃபாக. கொஞ்சம் இந்த பிளாக் எவ்வளோ வருது? இந்த மாதிரி ஹெல்மெட்னா உங்களுக்கு 1772 ருபீஸ் வரும். இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பேடிங்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா ஓ எல்லாமே தனித்தனியாக எடுத்துடலாம். ஃபுல்லாக நம்ம கழட்டி வாஷ் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ஹெல்மெட். அதில் என்ன நமக்கு என்ன கலர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க. க்ரீனு இல்லை உங்களுக்கு ஆரஞ்சு வரும். உங்களுக்கு நியான் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இப்போ நிறையா மூமெண்ட் உங்களுக்கு. இல்லை 1900 ருபீஸ் கொஞ்சம் கலெக்ஷன்ஸு கலர்ஸும் உள்ளே இருக்குது. உங்கள் கஸ்டமர்னால் நம்ம எடுத்து காமிச்சிடலாம். ஸோ இது இல்லாமல் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஹெல்மெட்ஸ்க்கு வந்து நம்ம 5% டிஸ்கவுண்ட்ஸும் தரும். ஓகே. இப்போ ஆக்சரிஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் 10% டிஸ்கவுண்ட் நம்ம தரும். ஓகே. 10% நம்ம எல்லா பொருளுமே. ஓகே. நம்ம இப்போ சொன்ன ரேட்டோட 10% டிஸ்கவுண்ட். 10% வந்து டிஸ்கவுண்ட். அடுத்து வந்து நம்ம பைக்ஸ் கொண்டாலும் லிவர் கார்டு பற்றி பார்க்கலாம் ப்ரோ. இதெல்லாம் வந்து இருக்காங்கன்னா நம்ம கீழே உள்ள பைக் லிவர் உடையாமல் இருக்கிறதுக்காக. எல்லா வண்டிக்கும் இது இருக்கும். எல்லா கலர்ஸ்லேருந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். இது ஒரு மாடல் வரும், இது ஒரு மாடல் வரும், இந்த மாதிரி ஒரு மாடல் வரும். இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேட் உங்களுக்கு 300 ஒரு 750 வரைக்கும் இருக்கு. 750 வரைக்கும். 750 இருக்கும். அடுத்து வந்து நம்ம பைக்ஸ் உண்டான ஹெல்மெட் லைட் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. ஹெல்மெட் லைட்டா? இப்போ ரீசெண்டாக இது வந்திருக்கு. எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஹெல்மெட் லைட்லேயே உங்களுக்கு வெல்க்ரோ எல்லாமே இருக்கும். எடுத்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடும். அந்த நேரம் நம்ம யூஎஸ்பி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம டைட் ப்ரெஸ் பண்ணால் வந்து இது ஆன் ஆகும் உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்ம நைட்டில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் பேட்டர்ன்ஸும் ஒரு 20 பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு மாறும். நம்ம ஒவ்வொரு ஆட்டி ப்ரெஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ என்ன பேட்டர்ன் வேணுமோ அது நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது, இதே மாதிரி டைட் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஓகே. இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஹெல்மெட்ல ஸ்டிக் பண்ற மாதிரி அதுல உங்களுக்கு பெல்ட் எல்லாமே வந்துரும். ஓகே ஓகே. இது எவ்வளவு ப்ரோ வருது பிரைஸ்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 450 வரும் ப்ரோ. 450. அடுத்து நம்ம பைக்ஸ் குண்டான டான் பேட் பத்தி பார்க்கலாம் ப்ரோ. நம்ம கிட்ட வந்து எல்லா வண்டிக்கும் உண்டான டான் பேட் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் வந்து பல்சர் NS200, MT15 கார்பன் ஃபைபர் டிஸ்ப்ளே. இது வந்து MT-ல வந்து கலர்ஸ்ல வரும். இது வந்து KTM வண்டிக்கு. இதெல்லாம் வந்து யூனிவர்சல் டான் பேட், டெவில், ரெட் புல் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மேலே R15 வண்டிக்கு 46 எடிஷன்,
இந்த மாதிரி வந்து எல்லா வண்டிக்கும் டேன் பேட் இருக்குது. அடுத்து வந்து ஃபியூல் கேப் ஸ்டிக்கர், இப்போ ஃபியூல் கேப்பில் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அது கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. அடுத்து வந்து நம்ம பைக்ஸ் கொண்டான கிராஷ் கார் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. கிராஷ் கார்னால் உங்கள் வண்டி சேஃப்டிக்காக, இப்போ லாங் டிரைவ் அதே மாதிரி பைக் வந்து சப்போஸ் கீழே போட்டால் உடையாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட் ஃபுல்லாக, அதுக்காக இது எல்லாமே. இது வந்து நம்மக்கிட்ட எல்லா வண்டிக்குமே இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், பல்சர் 220F அண்ட் டியூக் வண்டி, ஹிமாலயன் வண்டி இங்கே இருக்க பாருங்கள், NS 200, இந்த மாதிரி MT 15, R15, எல்லா வண்டிக்குமே வந்து நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான். இதோட ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு 2500 ஒரு 4000 ரேஞ்ச் இருக்கிறக்கும். ஒவ்வொன்றும் வண்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறிகிட்டே இருக்கும், அந்த வண்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து வந்து நம்ம சைலன்சருக்கு உண்டான பென் பைப் பற்றி பார்க்கலாம் ப்ரோ. நம்மக்கிட்ட வந்து இப்போ எக்ஸாஸ்ட் மாற்றுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஃபுல் சிஸ்டம் மாற்றுற மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லாக அந்த போர்லேருந்து போடுவாங்க. இல்லை வந்து அந்த மாதிரி பென் பைப்ஸ், இது வந்து நம்மக்கிட்ட எல்லா வண்டிக்குமே இருக்குது. NS 200, R15, KTM டியூக்கு, இது R15 சீட்டுக்கு இல்லை டபுள் சைலன்சர். அடுத்த அப்பாச்சி வண்டி, இந்த மாதிரி எல்லா வண்டிக்குமே வந்து நம்ம பென் பைப் இருக்குது. இதோட காஸ்ட்டான உங்களுக்கு 2200 ஒரு 3000 ரேஞ்ச் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம எல்லாம் பார்த்து வர சாம்பிள் தான். நமக்கு இங்கே மூணு கடை இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் அடுத்து மெயின் பிரான்ச்சில் போய் கவர் பண்ணுங்கள், அங்கே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே போய் கவர் பண்ணிக்கலாம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறவாங்க. ஸோ இந்த கடையில் நம்ம ஸ்லைடர் பற்றி பார்க்கலாம். இதனால் நம்ம R15 அந்த மாதிரி வண்டி எல்லாத்தையுமே போகிற ஸ்லைடர்ஸ், இது R15, RS, டியூக்கு அந்த மாதிரி வண்டிக்கு வர ஸ்லைடர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கலர்ஸ்லேயும் இருக்குது, பிளாக் இருக்குது, கோல்டு இருக்குது, ஆரஞ்ச் இருக்குது, ரெட் இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக என்ன கலர்ஸ் நீங்கள் கேட்குறீங்க எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் கவுல்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். R15 பார்த்தீங்கன்னா பேக்கில் உட்கார கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் லுக் அந்த மாதிரி கேட்குறவங்க வந்து பேக்கில் யாருமே உட்கார முடியாது, இந்த மாதிரி சீட் கவுல்ஸ் போடுவாங்க. வண்டிக்கு பார்க்கும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு மோட்டோ ஜிபி பைக்கில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வண்டிக்கும் இருக்குது, நம்ம R15, RR310, அப்புறம் பார்த்தீங்கன்னா டோமினோர், RS அந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் இருக்குது. இதில் ப்ரைஸஸ் எப்படி ப்ரோ, ப்ரைஸஸ் எவ்வளோ? ஸ்டார்டிங் வந்து 700 உங்களுக்கு ஒரு 2500 ரேஞ்சுக்குள்ளே இருக்குது ப்ரோ. அந்த குவாலிட்டி வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், வண்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். அதே மாதிரி இப்போ பார் அண்ட் மிரர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம புல்லட் அந்த மாதிரி வண்டியில் அதிகமாக பார்க்கலாம். ஹேண்ட் பார் எண்டில் ஹார்லியில் வர மாதிரி மிரர்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் வர மிரர்ஸ். இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், உங்களை வண்டிக்கு பார்க்கும் ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்கும். எவ்வளோ ப்ரோ வருது ப்ரைஸு? இது நம்மகிட்ட வந்து ரெண்டு குவாலிட்டியில் இருக்குது, 350 450 வரைக்கும் இருக்கும். இது அதிலே ஃபேன்சி மிரர்ஸ் ப்ரோ, இன்னொரு பேட்டர்ன் இது. நம்ம ஃபேன்சி பைக்ஸ்க்கு ஒரிஜினாலிட்டி மிரர்லேயே நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக போடுறதுக்கு இந்த மாதிரி மிரர்ஸ் ப்ரீமியமாக போடுவாங்க, இதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இதை பற்றி பார்க்கலாம் ப்ரோ. நம்ம வண்டிக்கு வர டிஸ்பிளே ப்ரொடெக்டர்னுவாங்க, டிஸ்பிளேக்கு மேலே போகிற ப்ரொடெக்ஷன். நம்ம ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியில் இப்போ கிராக் உள்ளது அந்த மாதிரிலாம் பார்ப்போம், அந்த கிராக் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்பிளே ப்ரொடெக்டர் அந்த மாதிரி வருது. நம்ம வண்டி ஃபோனுக்கு எப்படி டெம்பர் கிளாஸ் போட்டுருமோ அதே மாதிரி பைக்கு. ஓகே, ப்ரைஸ் எவ்வளோ வருது அது? இது வந்து உங்களுக்கு 200 MRP ப்ரோ, அதுலேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ஓகே, டிஸ்கவுண்ட். இந்த மாதிரி புல்லட்டுக்கு வர எக்ஸ்ட்ரா லைட்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ புல்லட் வந்து மாடிஃபை பண்ணுறது வந்து டேஞ்சர் லைட் வந்து ஷார்ட்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க, அவங்களுக்காக ஷார்ட் லைட்ஸ். இது அவங்களை பார்க்கும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் ஹெவியாக இருக்கும். இது எல்லாமே அதில் இன்னொரு பேட்டர்னில் வரும், அது வந்து சிங்கிள் லைட்டில் வச்சு வரும். இது பார்த்தீங்கன்னா அதிலே டியூவல் லைட்டாக இருக்கும், டியூவல் லைட் வித் இண்டிகேட்டரோட எல்லாமே சேர்த்து வந்துடும். நம்ம வண்டியில் அடிஷ்னலாக இண்டிகேட்டர் கூட மாட்டத்தவளை இதை வச்சே போட்டுக்கலாம் அந்த மாதிரி வருது. இது பைக்கு பேக் நம்பர் பிளேட்டை கழட்டிட்டு டெயில் டெடி மாதிரி ஷார்ட்டாக போடுவாங்க, அப்புறம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வரும் அந்த மாதிரி டெயில் டெடி போடுறது. இது இது பார்த்தீங்கன்னா நிறையா வேரியண்ட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேசிக் குவாலிட்டியில் வரும், இது அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டி தின்னாக வச்சு வரும். அப்புறம் அதிலே பார்த்தீங்கன்னா சிஎன்சி டெயில் டெடின்னு வாங்க, கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரஷ்டம் ஏறாது. இன்னொன்று அதே இது தான், இதில் வந்து மேக்னெட்டிக் டெயில் டெடி வேணுன்னா இன்கேஸ் ஃபோல்டும் பண்ணிக்கலாம், நம்ம நம்பர் பிளேட் வேணால் மறைக்கி விட்டுக்கலாம் அந்த மாதிரி, வேணால் ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆயிடும். இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? அது வந்து நம்மளுக்கு 150 1200 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது, நம்ம பேசிக்லேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் இருக்குது. ஆரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆரன்ஸ் வந்து நிறையா டைப்ஸான ஆரன்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்கோடா ஆரன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்கோடா ஆரனில் இது க்ரோம் ஃபினிஷ். இது நம்ம சவுண்டும் ரொம்ப நாய்ஸியாக இருக்காது, டீசெண்டாகவும் இருக்கும். கவர்மெண்ட் ரூல் படி 115 dB குயிலில் உள்ளது தான், ரொம்ப நாய்ஸியும் இருக்காது. இது அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் வேரியண்ட்டு கொஞ்சம் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்குது, கோல்டு அந்த மாதிரி வேரியண்ட்டில் வரும். எல்லா பைக்கையும் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ளெண்டர்லேருந்து நீங்கள் 1000 cc எந்த பைக் எடுத்துனாலும் எல்லாத்துக்குமே நம்ம மாட்டி கொடுக்கலாம். இது அதுலேயே நார்மல் ஆரன்,
எனக்கு கலர்ஸ் அந்த மாதிரி வேணாம், பேசிக்காகவே போகுதுன்னா இந்த மாதிரி ஆரன்ஸும் போட்டுக்கேன். இந்த மாதிரி அதுலேயே கொஞ்சம் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப இறையாது. இது வந்து R15 வர கீ ஜாக்கெட்டுன்னு வாங்க. நம்ம சாவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாவிக்கு மேலே போட்டால் கொஞ்சம் பார்க்கும் ப்ரீமியம் லுக்காக இருக்கும். நம்ம கீச்சன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேயும், அந்த ஃப்ரேமில் தேஞ்சு தேஞ்சு அந்த பெயிண்டிங் போகும், அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம கோல்ட் ஃபினிஷ் ப்ளூ கலர் அந்த மாதிரி நிறைய கலரில் இருக்குது, வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து பார்க்கலாம் ப்ரோ, இது வந்து செயின் ப்ரெஷ். இது நம்ம பைக்கு க்ளீன் பண்ணுறது, செயின் க்ளீன் பண்ணுறதாக யூஸ் பண்ணுறது, செயினை நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 85 ருபீஸ் தான் வரும். 85 தான் இல்லை, இங்கே போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 அந்த ரேஞ்சில் இருக்கும். 85 தான் இது. இந்த மாதிரி ஒரு ஐட்டம் பார்க்கலாம், மிரரில் இண்டிகேட்டர் வச்சு வர்றது. ஆ, நம்ம ஃபேன்சி பைக் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மிரர்லேயே பார்த்தீங்கன்னா டுவல் சைடு இண்டிகேட்டர் வச்சு வரும், பார்க்கவும் லுக்காகவும் இருக்கும். ரெண்டு சைடும் நம்மளை இண்டிகேட்டர் வரும், இந்த சைடும் எரியும், இந்த சைடும் நம்மளை இண்டிகேட்டர் தெரியும், டபுள் சைட் சைடு தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், வண்டிக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும். 1300 லோ குவாலிட்டி எடுத்திங்கன்னா 1100 அந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்குது ப்ரோ. 1400 ஹை ஹைஎண்ட் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். 1400 வாங்க ப்ரோ. ஆல்ரெடி ரெண்டு கடையை பார்த்துருப்பீங்க, இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹேண்ட் கிரிப்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் மாடல்ஸ் எல்லா மாடல்ஸுமே அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இதெல்லாம் வந்து லிவர் கார்ட்ஸு, ஃப்ளாஷர் இருக்குது, எக்ஸ் கிளாம்ப் இருக்குது, குயிக் த்ராட்டில்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் இன்னும் வர வேண்டியதும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிங் லைட்ஸு, ஓகேங்களா, ஹெல்மெட் லைட்டு, ஆன் ஆஃப் சுவிட்சு, ஸ்பைக்ஸு, செயின் கார்டு, ப்ளஸ் லிவர் கார்டு, இண்டிகேட்டர்லேயே மோர் மாடல்ஸ், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஆர் சைலன்சர், இதெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கிரில்ஸு, ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லிவர்ஸ் இருக்குது. ஃபார் யூனிவர்சல் தான் எல்லா பைக்கும் இதை நம்ம வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் ஃபாக் லைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டைல் டைடி இருக்குது. ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் இருக்குது, யூனிவர்சல் பம்பர். ஹேண்ட் கிரிப்பர்ஸ் இருக்குது, இதில் வந்து எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளில் இருக்குது. இதெல்லாம் வந்து டியூக்கோட ஓஇ இண்டிகேட்டர்ஸ், ஒரிஜினல் இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாமே ப்ரைஸ் எல்லாமே நம்ம கிட்ட அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் ப்ரோ. ஸ்டார்டிங் வந்து 250 இண்டிகேட்டர்ஸ் வேரியன்ட் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ்லேருந்து நம்ம கிட்ட எல்லா பொருளுமே இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் லிவர் கார்ட்ஸு, மீட்டர்ஸ், இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மீட்டர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான டேஞ்சர் லைட்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி ஆல் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட எல்லாமே எப்பவுமே அவைலபிளில் இருக்கும். இன்னும் கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது, வர வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் வெளில பார்த்தீங்கன்னாக்கா மூட்டையும் நம்மகிட்ட அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், பார்சல் அங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் டெய்லி நம்மகிட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் இருக்குது, ஹெட்லைட்ஸு, இதுவும் ஹெட்லைட்ஸ் தான், இதுலேயும் ஹெட்லைட்ஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்கும். ப்ரோ நான் எங்கே போனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஆஃபர் கண்டிப்பாக கேட்பேன். இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து உங்கள் ஷாப்புக்கு வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க பிரதர்? ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ப்ராடக்ட், எந்த ஒரு சின்ன பொருள் எடுத்தாலும் நம்ம வந்து 10% டிஸ்கவுண்ட் போடுறோம் நம்ம பண்ணுறோம், ஓகேங்களா. ஹெல்மெட்டுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, எனி ப்ராடக்ட் எது வேணாலும் எந்த அசசரிஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, 10% ஃப்ளாட்டாக வரும். ஓகே, கம்ப்ளீட் ப்ராடக்ட்டில் எது வேணாலும் வரும். ப்ளஸ் அதே மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபருக்காக நம்ம லடாக் ஃப்ளாக் வந்து எல்லாருமே ஃப்ரீயாக நான் தரோம். ஓகே, ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஆமாம், உங்களோட வீடியோவை காமிச்சிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த லடாக் ஃப்ளாக் வந்து ஃப்ரீ. ப்ளஸ் அதே மாதிரி எந்த பொருள் இல்லை, உங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வந்து காமிச்சாலே இந்த பொருள் வந்து ஃப்ரீ, எதுவுமே பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதால ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீயாக, ஓகேங்களா. ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ அவங்க வரவங்க வந்து இந்த பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, ப்ளஸ் நம்ம வந்து ஆன்லைன் பிஸ்னஸும் நம்ம பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி ஸ்டார் அஃபிஷியல்னு இருக்கும் நம்மளது.
சிட்டி ஸ்டார் ஆபீஷியல். சிட்டி ஸ்டார் ஆபீஷியல் வரவங்க வந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ப்ரோ இந்த மாதிரி நான் உங்க சப்ஸ்கிரைபர் பேஜ் நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. பிளஸ் நம்ம இதில் வந்து டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுருவோம். என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோமோ எல்லா பொருளும் வந்து நம்ம வீடியோஸில் வந்து இதில் அப்லோட் ஆயிரும். கம்ப்ளீட்டாக எல்லாமே இதில் இருக்கும். ப்ரைஸ் டீடெயிலும் இதுலேயே இருக்கும். எல்லா ப்ரைஸ் டீடெயில் இந்த ப்ரைஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து வரும். ஓகேங்களா ப்ரோ, டெலிவரிலாம் இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக இருக்குது பிரதர், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸுமே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பைக் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா அக்சசரிஸுமே இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் கூட இங்கே நிறைய இருக்குது. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வேறு கொடுத்துட்டு இருக்காங்க. 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் எது வாங்கினாலும் உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி காண்டாக்ட் பண்ணி இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென்.